ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நிப்பான் இந்தியா பிளெக்சிகேப் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். நிப்பான் இந்தியா பிளெக்சிகேப் ஃபண்ட் ஆனது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டைப் வகையை சார்ந்ததாகும். நியூ ஃபண்ட் ஆஃபரின் போது ஒரு யூனிட்டினுடைய 10 ரூபாய்க்கு வாங்கலாம். குறைந்தபட்சமா இந்த ஃபண்ட்ல ₹500 கூட முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது முதலீட்டை தொடர வேண்டும். இந்த வீடியோல நிப்பான் இந்தியா பிளெக்சிகேப் ஃபண்டின் பேசிக் டீடைல், அசட் அலோகேஷன் மற்றும் பிளெக்சிகேப் ஃபண்ட் கேட்டகரியில கடந்த காலங்களில் எந்தெந்த ஃபண்டுகள் எத்தனை சதவீதம் வருமானம் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் டீமோட ரீசர்ச் கெப்பாபிலிட்டி பாத்தீங்கன்னா, இந்த டீம்ல இருந்து 27 டீம் இருக்காங்க. அது இல்லாம இந்த டீம்ல இருந்து 400 மெம்பர், ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் அனலிஸ்ட் இப்படி 400 பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து மொத்தம் 509 ஸ்டாக்ல முதலீடு பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து ஸ்மால் கேப்ல ரீசர்ச் பண்ணதுக்குன்னு ஒரு டெடிகேட்டிவ் டீம் இருக்கு. நீங்க நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஸ்மால் கேப் ஃபண்டு தான் டாப் கேட்டகரியில ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு பிளெக்சிகேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். நிப்பான் இந்தியா பிளெக்சிகேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுவதன் மூலம் நிப்டி 500 இண்டெக்ஸில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்த ஃபண்ட்ல முதலீடு செய்வதன் மூலம் லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் என்று கலவையாக முதலீடு செய்யப்படுகிறது. மற்ற எல்லா துறைகளையும் சேர்ந்த நிறுவனங்களிலும் முதலீடு பரவலாக செய்யப்படுகிறது. இந்த ஃபண்டோட முதலீட்டு அணுகுமுறை சந்தையின் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா, ரிகவரி, எக்ஸ்பென்ஷன், ஸ்லோ டவுன் மற்றும் மார்க்கெட் கிராஷ்னு இருக்கும். இந்த சுழற்சி தான் பங்கு சந்தையில் எப்போதும் எதிரொலிக்கும். ஆனால் இந்த ஃபண்டோட நோக்கம் இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நல்ல வருமானத்தை கொடுக்க வேண்டும். 19வது சொன்னா, ஒரு முதலீட்டாளர் ஒரே ஃபண்ட்ல முதலீடு பண்றாருன்னா தாராளமா இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது அவருடைய முதலீடு எல்லா துறைகளையும் மற்றும் எல்லா கேட்டகரியிலும் உள்ள நிறுவனங்களிலும் முதலீடு செய்யப்படுகிறது. நிப்பான் இந்தியா பிளெக்சிகேப் ஃபண்டோட ஸ்கீம் டீடைல் பற்றி பார்க்க போறோம். ஃபண்ட் மேனேஜர்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் மணீஷ் கன்வானி, தர்மில் ஷா, வரன் ஹோயங் மற்றும் நிகில் கன்குண்டா. கிஞ்சல் தேசாய்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு. அவருக்கு ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறாரு. ஆனால் இந்த ஃபண்ட்ல இருந்து ஓவர்சீஸ் எக்ஸ்போசர் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சுமார்க் நேம் நிப்டி 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், எக்ஸிட் லோடு. இந்த ஃபண்ட்ல இருந்து உங்க முதலீட்டை 10% குறைவாக 1 வருஷத்துக்கு முன்னாடி செல் பண்ணா எக்ஸிட் லோடு கிடையாது. உங்களுடைய முதலீட்டை 10% அதிகமாக 1 வருஷத்திற்குள் விற்பனை செய்தால் 1% எக்ஸிட் லோடு இருக்கு. ஆனால் 1 வருஷத்துக்கு பிறகு செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா ₹500 கூட பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல பிளான் ரெகுலர் அண்ட் டைரக்ட் இருக்கு. எப்பவுமே டைரக்ட் பண்ண செலெக்ஷன் பண்ணுங்க. அது போல க்ரோத் அண்ட் டிவிடண்ட் ஆப்ஷன் இருக்கு. க்ரோத் ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுங்க. டிவிடண்ட் ஆப்ஷன்ல மந்த்லி இன்கம் வேணும்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதிகமா டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால டிவிடண்ட் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. இப்ப இந்திய நிறுவனங்களோட ஏர்னிங் பற்றி பார்க்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு எவ்வளவு ஏர்னிங் கிடைக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். பிஎஸ்சி 500 இன்கம்ல இருந்து 27% பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல இருந்து கிடைக்குது. 24% டொமஸ்டிக் கன்சம்ஷன்ல இருந்து கிடைக்குது. மறுபடியும் 24% டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியா 22% காமோடிட்டி ட்ரேடிங் மூலமா கிடைக்குது. மீதமுள்ள 4% பேங்கிங், பினான்சியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் மூலமா கிடைக்குது. பிஎஸ்சி 500 ஏர்னிங்ல 49% எக்ஸ்போர்ட் மற்றும் காமோடிட்டி மூலமா மட்டுமே கிடைக்கின்றது. செபி என்றழைக்கப்படும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா விதிகளின்படி ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட்னா லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் குறைந்தபட்சம் 65% முதலீடு பண்ண வேண்டும். மீதமுள்ள 35% ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப்னா முதலீடு பண்ணலாம். இப்போ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல மட்டுமே லார்ஜ் கேப் கம்பெனியில 80% முதலீடு பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட்ல இருந்து மிட் கேப்ல தான் 65% கவரேஜ் ஆகியிருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து ஸ்மால் கேப்ல 65% முதலீடு பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக. நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்ட்ல இருந்து லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப்ல சராசரியா 35% முதலீடு பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ல இருந்து லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்னு கலவையாக 25% முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ல இருந்து லார்ஜ் கேப்ல 15%, மிட் கேப்ல 15% கிடையாது. மார்க்கெட் சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஃபண்ட் மேனேஜர் முடிவெடுப்பார்.
எல்லா ஃபண்டுகளும் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கறதில்ல. ஒரு வருஷம் லார்ஜ் கேப் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும், மறு வருஷம் ஸ்மால் கேப் அதிகமான ரிட்டர்ன் இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் மிட் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய முதலீடு லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்னு இப்படி எல்லா கேட்டகரிலையும் கவர் ஆகுது. அது இல்லாமல் ஃபண்டு மேனேஜர் எந்த கேட்டகரி அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும் அதுபடி முடிவு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா நிர்வாகம் பண்ணும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நல்லா ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்புள்ளது. 2020 வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 26.46%. அதே ஸ்மால் கேப் ஃபண்டு 2019 -7% நெகட்டிவ் ரிட்டர்னாக இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்டு 11.8% அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்கு, 26.12%. லார்ஜ் கேப் மட்டும்தான் 2.57% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுமே பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதிகபட்ச ரிட்டர்னாக ஸ்மால் கேப் 58.47% பாசிட்டிவ் ரிட்டர்ன், மிட் கேப் ஃபண்டு 55.73%, லார்ஜ் கேப் ஃபண்டு 32.88%. 2016 பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுமே அதிக ரிட்டர்ன் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்கு. அதிகபட்சமாக மிட் கேப் ஃபண்டு தான் 6.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2015 அதே போல தான் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அதிக ரிட்டர்னாக கொடுத்துருக்கு, 11.27%. 2014 பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஆனால் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அதிகமாக 71.66% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2013 அதே மாதிரி தான் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது, லார்ஜ் கேப் மட்டும் தான் 7.89% பாசிட்டிவ் ரிட்டர்ன். 2012 எல்லா ஃபண்டுக்குமே பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஆனால் மிட் கேப் ஃபண்டு தான் 46.69% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2011 எல்லா ஃபண்டுமே நெகட்டிவ் ரிட்டர்ன், ஆனால் அதிகமாக 35% இறங்கியிருக்குன்னா அது ஸ்மால் கேப் தான், மிட் கேப் 24%. 2011 பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுகளுமே அதில் அதிகமாக இறக்கம் கண்டிருக்குது ஸ்மால் கேப் ஃபண்டு தான், ஸ்மால் கேப் ஃபண்டு -35%, மிட் கேப் -31%, லார்ஜ் கேப் -24% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2009 2013 வர இந்த 4 வருட காலத்தில் மிட் கேப் தான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 150%. அதுக்கு அடுத்தபடியாக லார்ஜ் கேப் 131%, ஸ்மால் கேப் 112%. அதுக்கு அடுத்தபடியாக 2014 வர இந்த 4 வருட காலத்தில் ஸ்மால் கேப் தான் கிட்டத்தட்ட 2 மடங்கு, 203%. 4 வருஷத்தில் ரிட்டர்ன் டபுள் மடங்கு ஆகுதுன்னு அது ஒரு பெரிய விஷயம். மிட் கேப்பும் அதுக்கு சமமாக 194% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆனால் லார்ஜ் கேப் மிக குறைவாக அதில் பாதி கூட இல்லை, 86% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2014-17 லார்ஜ் கேப்போட ரிட்டர்ன் மிக மிக குறைவு. 2018-20 பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான் அதிகமான ரிட்டர்ன் இருக்குது, 34%. மிட் கேப்போட வருமானம் 11%, ஸ்மால் கேப்போட வருமானம் 2018 2020 வரை பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்கு. ஆனால் யாரெல்லாம் இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஸ்மால் கேப் தான் இந்த வருஷம். ஸ்மால் கேப் ஃபண்டு ஓவராலாக 90-110% வருமானம் கொடுத்துருக்கு. இப்போ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் எந்தெந்த ஃபண்டுகள் எத்தனை சதவீதம் வருமானம் கொடுத்துருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். யூடிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டுக்கு 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கடந்த 1 வருட வருமானம் 64.2%, 3 வருட வருமானம் 18.8%. இந்த ஃபண்டு நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 19,579 கோடி. பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டில் இருந்து 70% இந்தியன் ஈக்விட்டிலையும் 30% அமெரிக்க நிறுவனங்களையும் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டுனா பராக் பரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட 1 வருட வருமானம் 59.7%, 3 வருட சராசரி வருமானம் 23.7%. இந்த ஃபண்டு நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 11,360 கோடி. பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டோட 1 வருட சராசரி வருமானம் 70.7%. எல்லா ஃபண்டுகளையும் விட அதிக ரிட்டர்னாக பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான் கொடுத்துருக்கு. 3 வருட சராசரி வருமானமும் பிஜிஐஎம் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான், 25%. இந்த ஃபண்டை நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 1,371 கோடி. டாட்டா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஃபண்டுக்கும் 5-star ரேட்டிங். இந்த ஃபண்டோட 1 வருட வருமானம் 41.9%. இந்த ஃபண்டு புது ஃபண்டுங்கிறதுனால 3 வருட ஆவரேஜ் பார்க்க முடியாது. இந்த ஃபண்டை நிர்வாகிக்க மொத்த சொத்து மதிப்பு 1,939 கோடி. கனரா ரூபிகோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த ஒரு ஃபண்டுக்கு தான் 4-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டோட கடந்த 1 வருட வருமானம் 50.5%, 3 வருட சராசரி வருமானம் 18.4%. இந்த ஃபண்டை நிர்வாகிக்க சொத்து மதிப்பு 4,813 கோடி.
கடந்த ஒரு வருடம் எல்லா ஃபண்டுகளையும் பாத்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபிளெக்சிகேப் ஃபண்ட்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ல தான் 40-60%. மற்றபடி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்டுகளுமே 90-110% வர ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடம் பார்க்கும்போது கூட பரவாயில்ல, எல்லா ஃபண்டுகளுமே கிட்டத்தட்ட 18% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணும்போது லார்ஜ் கேப்போட கொஞ்சம் அதிகமாகவே ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஃபிளெக்சிகேப் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணா நிப்பான் இந்தியா ஃபிளெக்சிகேப்ல முதலீடு பண்ணலாம்.